அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களில் மிகவும் சோதனை கொடுக்கக்கூடிய, மிகவும் அச்சுறுத்தலக்கூடிய ஒரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இவருக்கு ஈஸ்வர பட்டமே இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு நேர்மையானவர். அதனால தான் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சனி பயிற்சியில் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுப்பார் என்பதல்ல, மற்ற நேரங்களிலும் சனீஸ்வர பகவான் ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுப்பார். அந்த சோதனைகள் வருவதற்கு காரணம் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருந்தால், நம்மளை சுற்றியிருந்தால் சனீஸ்வர பகவானுடைய சோதனைகள், துன்பங்கள் நம்மளுடன் இருக்கும் அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைப்பில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள், மனக்கசப்புகள் ஏற்படும். சனி பயிற்சி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும், பயிற்சியே இல்லை, அதாவது சனி பயிற்சியே இல்லை அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு வந்து கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணம். சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சனி பயிற்சி இல்லாமலே சனீஸ்வர பகவான் நம்மளை போட்டு வாட்டி எடுப்பார். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நமக்கு தேவை இருந்தால் மட்டுமே ஒரு விஷயங்கள் வீட்டுக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியவே அதை வச்சிடணும். தேவையில்லாத டென்ஷனை நினைக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை நினைக்கக்கூடாது. ஓவர் திங்கிங் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை போட்டு 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 நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் நிம்மதியே இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, ஆரோக்கியமும் இருக்காது. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் நினைப்பது தவறு. எவ்வாறு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வரர் பகவானுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஓ, நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம கூட வந்து உட்காந்துட்டு நம்மளுக்கு இருக்க வேண்டிய அனைத்து தொல்லைகளும் கொடுத்து கொண்டே இருப்பார். இது வந்து என்ன அளவில், பொருள் அளவில் நம்மளுக்கு தேவைப்படுங்க, 2 மாதத்தில் தேவைப்படும், அடுத்த மாதம் தேவைப்படணும், அடுத்த வருஷம் தேவைப்படும்னு நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதிகமான உபயோகம் இல்லாத குப்பை கூளங்களை வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது. அதாவது குப்பை கூளங்களை வீட்டில் சேர்த்து வைத்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகளும் கஷ்டங்களும் இருக்கும், சோதனைகளும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ஸோ வீட்லேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி, மனித உடம்பு என்பது ஒரு வீடு தான். மனித உடம்பில் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். நம் வாழும் வீட்டில் நமக்கு உபயோகப்படாத பொருட்களை சேகரிக்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும். இது நிறுத்திட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய சோதனைகளும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, குளிக்கணும். நம்ம தினமும் சாப்பிட்றோம், தினமும் தூங்குகிறோம், இது வந்து உடலுக்கு ஆரோக்கியம். அதே போல் குளிப்பதும் உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம உடலில் தேங்கியிருக்கிற அழுக்கு, நம்ம உடலில் தேங்கியிருக்கிற வெப்பம், இது ரெண்டுமே வந்து நம்ம உடலை விட்டு போகணும். அதற்கு நாம் நீராட வேண்டும். நீர் வந்து ஒரு சிறந்த தோஷ நீக்கி. நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற கந்திஷ்டி போகும், நம்ம மேலே இருக்கிற அழுக்கு போகும், நம்ம மேலே இருக்கிற வெப்பம் போகும். அதனால் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ளம் உடல் ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகும், இதனால் சந்தோஷமாக இருப்போம். நம்ம குளிக்கல அப்படின்னா நம்மளுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு அழுத்தம், பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதுவே சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள். அதனால் குளிக்க தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் படாதீங்க. அடுத்த ஒரு விஷயம், அன்னம். நம்ம சாப்பிட்றதே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கத்தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வுக்கு தேவையான பணிகளை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அன்னம் வந்து தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தட்டு வந்து ஒரு தெய்வீக அம்சம் கொண்டது. நம்ம அன்னம் கொடுக்கும் தட்டில் சாப்பிட்ட பிறகு எச்சில் கையை அது மேல் நம்ம கழுவணும்னு வச்சுக்க, அதை அவமானப்படுத்துகிற மாதிரி அவ்வாறு செஞ்சோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு கோபம் வரும், அன்னலக்ஷ்மிக்கு கோபம் வரும். அதனால் நம்ம மீது வந்து அதிகமான சாபத்தையும் சோதனைகளையும் தெளிப்பாங்க. சாப்பிட்ட தட்டில் தயவு செஞ்சு கழு கழுவாதீங்க, ஏஞ்சி போய் உங்கள் கையை வாஷ் பண்ணுங்கள். சாப்பிடும்போது தரையில் அமர்ந்தோ இல்லை பாய் போட்டோ இல்லை மனை போட்டோ சப்ளாங்கோல் போட்டதோ சாப்பிடணும். தூங்கும்போது பெட்டில் தான் தூங்கணும். இது இரண்டையும் ஒன்றாக செய்யக்கூடாது. பெட்டில் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு. அது வந்து தர்தரத்திற்கு ஒரு வழிவகுக்கும். மூதேவி வீட்டுக்குள் வரும், சனீஸ்வர பகவானை வம்படியாக கூப்பிட்டு என்ன நீ சமாளிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவர் வந்தால் தாங்க முடியாதான், நீங்கள் வம்படியாக அவரை கூப்பிட்டு அது போல் செய்கிற நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் உறங்கும் மெத்தையில் நீங்கள் வந்து உட்கார்ந்தோ அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அவ்வாறு செய்தால் சனீஸ்வர பகவான் நம்மளை அதிகமாக சோதிப்பார். அடுத்த ஒரு விஷயம், மழைக்காலங்களை வீடுகளை அதிகமாக பாசி பிடிக்குங்க. அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் தமிழர்கள் தை திருநாள்
அன்று வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மழைக்காலம் இல்லையா, மழை பெஞ்சி வீடு ஃபுல்லாக பூஞ்சையாக இருக்கும். ஸோ இது போல் பூஞ்சை இருக்கக்கூடாது, அது வீட்டுக்கு வந்து நல்லதில்லை, அது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு எதிர்மறையான விஷயம். அதனால தான் ஒவ்வொரு பொங்கலுக்கும் தமிழ் திருநாளாம் பொங்கல் அன்று வந்து வெள்ளை அடிப்பாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். ஸோ வீட்டில் பூஞ்சை இருந்தால் சனீஸ்வர் பகவானுக்கு பிடிக்கும், அதனால் சனி வந்து நம்மளை அதிகமாக சோதனை கொடுப்பா, லக்ஷ்மி கடாச்சும் போய்விடும் என்பதற்காகவே வீட்டில் வந்து வெள்ளை அடிப்பாங்க. ஸோ வீட்டில் பூஞ்சான் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், மிதியடி. சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலை தான் பிடிப்பாராம். அதனால் நம்ம கால்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் காலை கழுவணும், வெளியே போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணுன்ற பழக்கம் தமிழர்களுக்கு வீட்டில் தான் இருக்கும். பெரும்பாலும் கிராமங்களிலும் சரி, சில வளர்ந்த இடங்களிலும் சரி, கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழருடைய பண்பாடில் முக்கியமான ஒரு பண்பாடு என்னென்னா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது காலை வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவோம். அது காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் மிதியடி பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காலில் சில அழுக்குகள் இருக்கும், அது வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பாதிக்கும் என்பதற்காக காலை கழுவிட்டு உள்ளே போனாங்க. மேலும் நம்ம வெளியே வந்து உள்ளே வரும்போது காலில் ஏதாவது தேவையில்லாத கந்திஷ்டி, பில்லி, சூனியம் இது போல் ஏவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுவும் தண்ணியை கொண்டு வாஷ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. தண்ணியில் தோஷம் நிற்கக்கூடிய வல்லமை அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம கால்களை சரியாக கழுவ வேண்டும். காலை சரியாக கழுவுனா சனி பிடிச்சிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதனால் சுத்தமாக இருக்க வேண்டும், காலை வந்து சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணணும். நம்ம மிதியடியை செருப்பையும் நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். செருப்பு தானங்க காலில் புறத்தானங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அந்த செருப்பையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், நம்ம வீட்டில் தொங்குது இல்லைங்களா ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது, அதிகபட்சம் 15 நாளுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கு செல்வம் அதிகரிக்கும், சனீஸ்வர பகவான் வரமாட்டார். அடுத்து ட்ரைனேஜ், சாக்கடையை பெரும்பாலும் அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ற மாதிரி செய்யுங்க, வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்ற மாதிரி வைக்காதீங்க. இதுவும் சனீஸ்வர பகவானுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரி செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்க மாட்டார். சனி பயிற்சியில் தான் சனீஸ்வரன் வந்து உங்களை சோதனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது போல் விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தாலே சனி பகவான் உங்களை வந்து சோதனை கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.